பீகார் மத கலவரத்தில் 10 பேரின் உயிரை காப்பாற்றிய விதவை பெண்ணுக்கு ராகுல் புகழாரம் சூட்டியுள்ளார். பீகார் மாநிலம் முசாஃபர்பூர் மாவட்டத்தில் உள்ள கிராமத்தில் 20 வயது இந்து இளைஞர் மர்மமான முறையில் இறந்ததை தொடர்ந்து கடந்த வாரம் மத கலவரம் உண்டது. கலவரத்தின் போது 10 முஸ்லிம்களின் உயிரை ஷைல் தேவி என்ற 50 வயது பெண் காப்பாற்றினார். தன் உயிரை துச்சமென மதித்து தனது வீட்டில் முஸ்லிம்களுக்கு அடைக்கலம் கொடுத்த அப்பெண்ணுக்கு காங்கிரஸ் துணைத் தலைவர் ராகுல் கடிதம் அனுப்பியுள்ளார். அதில் மதவாத சக்திகளிடமிருந்து 10 உயிரை துணிச்சலுடன் காப்பாற்றியது போற்றுதலுக்குரியது என்று குறிப்பிட்டுள்ள ராகுல், மதச்சார்பின்மையின் நம்பிக்கை இழையாக உருவெடுத்துள்ளதாகவும் தேவியை புகழ்ந்துள்ளார். உங்களை போன்றவர்களால் தான் இந்தியா ஒற்றுமையாக இருப்பதாக தேவிக்கு புகழாரம் சூட்டிய ராகுல், நாட்டின் மதச்சார்பற்ற கோட்பாட்டுக்கு காங்கிரஸ் எப்போதும் ஆதரவளிக்கும் எனவும் உறுதியளித்தார். உங்களது துணிச்சல் மிக்க செயல்பாடு மற்றவர்களுக்கு ஊக்கம் அளிப்பதோடு நாட்டுக்கு மேலும் சிறப்பான முறையில் சேவையாற்ற உந்து சக்தியாக விளங்கும் எனவும் தேவிக்கு அனுப்பிய கடிதத்தில் ராகுல் குறிப்பிட்டுள்ளார். ஷைல் தேவியை ஜான்சிராணி லட்சுமி பாய் என்று வர்ணித்த பீகார் முதல்வர் ஜிதன் ராம் மாஞ்சி 51,000 ரூபாய் காசோலை வழங்கி கௌரவித்தார். கணவனை இழந்து 2 மகள்களுடன் வாழும் ஷைல் தேவியை இப்போது முசாஃபர்பூர் மாவட்டமே கொண்டாடி வருகிறது.